இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதுக்கல்ல, ஜஸ்ட் ஃபார் ஃபன். அதையும் மீறி புண்பட்டால் மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து போட்டுக்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நீ பாரு பிளே வித் கை பிள்ளை. ஸோ இந்த வீடியோ என்ன பண்ண பார்க்க போனால், ஜிடிஏ சாம்பில் வந்து ஐஎல்ஆர்பி 2.0 வரும்னு சொல்லி ரொம்ப நாள் கழித்து ஐஎல்ஆர்பி 2.0 வந்துருச்சு. அதோடய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், செய்திகள் வாசிப்பது உங்கள் கைப்பிள்ளை. என்னவென்றால், ஐஎல்ஆர்பி 2.0 ரிலீஸ். அவங்களும் நம்மளைய வரும்னு ஏப்ரல் ஃபுல் நாள் அப்போலாம் ஏப்ரல் ஃபுல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு வழியாக நம்ம காத்திருந்ததுக்கு பலன் கிடைத்து ஒரு பிக்கெஸ்ட்டு அப்டேட் கிடைச்சது. என்னன்னா, 5M மாதிரியே ஃபோன் கொண்டு வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், 5M வர மாதிரியே ஃபோன் வருது. எவன் கண்ணையே போட்டு அமைக்கிட்டுருக்காங்க. அதில் ஜிபே இருக்குது, மியூசிக் இருக்குது, அது மாதிரி எல்லாமே இருக்குது. ட்விட்டர் கூட இருக்குது. அது ஃபோன் கம்பெனி மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாம்சங் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆப்பிள் கேள்விப்பட்டிருக்கீங்க, எம்ஐ கேள்விப்பட்டிருப்பீங்க, விவோ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது ஐஎல்ஆர்பி ஃபோன், சூப்பர் கம்பெனி. சொல்லுங்க பச்சைக்கிளி, உங்களுக்கு இந்த தருணம் எப்படி இருந்தது? உங்கள் ஊரையே மாற்றிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் கிராமமாக இருந்துச்சு எங்கள் ஊர். எங்கள் ஊருக்கு ஃபோன் வசதியெலாம் இல்லை, ஃபோன் வசதியெலாம் கொண்டு வந்துட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா இடமுமே மாறிடுச்சு. நல்லா ஃபைய மாதிரி இருக்குது இந்த ஊர். எல்லாமே நாங்கள் ஐஎல்ஆர்பிக்கு ஓட்டு போட்டதுனால அவங்க வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு எங்களுக்கு இந்த ஊரை நல்லா மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வாங்க, நம்ம வந்து ஐஎல்ஆர்பி 2.0 அதை வந்து போய் ரிவ்யூ பண்ணலாம். கிராக்ஸி டிரைவர் என்ன கேட்குறாரு, இது என்ன ஜாப்னு தானே கேட்குறாரு. ஆமாம், இது என்ன ஜாப்? மெக்கானிக் சார். ஐயோ, வேணா டோ பண்ணி காட்டுமா உங்களையே? காட்டுங்க. டோ காட்டுறேன். டோ 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 நில்லுங்க, டோ பண்ணி பார்க்கலாம். நில்லுங்க சார். என்ன சார், சும்மா நானே ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதை போகலாம், டோவே ஆகல. டோ ட்ரக் சும்மா பேச்சிக்கிட்டேன். ஸோ போவோம், நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு அந்த டாக்ஸி டிரைவரையே எழுதிட்டு போயிட்டா அவர் நான் தான் பண்ணுவார். அது வெறுத்துரு வெறுத்துட்டு அப்படியே போனோன்னா இங்கே போய் சொல்லிப்பேன். நான் கொஞ்சம் ட்ரைவிங் கூட அது போயிருந்தனா தான் இருக்கும். இங்கே அதெல்லாம் சமாளிச்சுட்டு தான் செய்யணும். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருப்போம், போய்கொண்டே இருப்போம். போகிற வழியெல்லாம் நிறைய கடை இருக்குது. அந்த கடை ஐஎல்ஆர்பி ஒன்றுலே இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். எல்லாமே இருக்குது. சுற்றிக்கிட்டு வந்தேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பிடியை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம், போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம போகலாம், பிடி தான் போக போகிறோம். ஏய் மெக்கானிக், பச்சை கிளி ரைடு போய் போலீஸெல்லாம் அதில் விடலாம். ஆனால் வாய்ப்பே இல்லை, அங்கே போலீஸ் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். போய் தான் நம்ம பார்க்கணும். போய் பார்ப்போம் எல்லாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏதோ மாளிகை மாதிரி ஆகிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஐஎல்ஐபி 2.0 நம்ம போனால் தான் தெரியும். ஸோ ஓ, இங்கே ஏன்டா இதை போட்டேன்னு கேட்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அதான் அதை பிளாக் பண்ணியிருப்பேன். நோட்டிஃபிகேஷனாக தான் இருக்கும். அது போயிட்டே இருப்போம்,
அது ரொம்ப தூரம் என்னுடைய மெக்ஷெட்லேருந்து. ஆனால் வண்டியில் போனால் கிட்ட தான். நான் அது வரைக்கும் என்ன பேசுகிறது, இல்லை நிறையா வந்திருக்கு. இப்போது எலும்பு குடும்பாட்டையெல்லாம் இருக்கானே மேப்பில் போகிற என்னடா அது மெக்கானிக் வண்டிக்கே பிரச்சனைனா என்ன பண்ணுறது. ஒரு பேஸ்கெட் பால் இருக்குது, அதை பார்த்துட்டு போயிட்டு நம்ம பீடியை பார்ப்போம். பேஸ்கெட் பால் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ ஒரு எல்லாம் உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு இடம், பால் எடுக்கவே முடியே, பால் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேஸ்கெட்டு, அதுக்கப்புறம் என்ன ஜிம்முலாம் பண்ணுறது வச்சுருக்காங்க, எடுக்கவே முடியாத ஜிம்முலாம் வச்சுருக்காங்க. நம்ம போய் ஏதாவது ஆனால் பிரெஞ்சு பஸ்ஸு, ஐயோ பிரெஞ்சு பஸ் இல்லையே, இது என்னது இது உட்காந்து இழுக்கிறது, உட்காந்து இழுக்கிறது நம்மளுக்கு என்னத்துக்கு. போவோம், குத்து 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 குத்திட்டுருக்கேன். சரி அவன் போவோம், பீடி என்னது பீடியை பார்க்க போவோம். பீடி ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம். வண்டி ஏடு வண்டி ஏடு வண்டி ஏடு, ஏ வண்டி ஏடு, ஏ பச்சைக்கிளி ரைடு பச்சைக்கிளி ரைடு பச்சைக்கிளி ரைடு பச்சைக்கிளி ரைடு, போவோம்மா போவோம்மா. யோ 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 இச்சிட்டாயா பையாப்பா, யாராய்வன் எவனே தெரில, கோளாறு மாதிரி ஓட்டுறான். ஐயோ கண்ணாடி உடஞ்சிருச்சு, ஐயையோ வண்டி இங்கே பிரேக் டவுன் ஆகிடாத, போ போ போய் கொண்டேரு போவியா. ஐயோ ஐயோ சர்ச்சு பார்த்துட்டு போகலாம், சர்ச்சில் போய் ஒரு சாமி கும்பிட்டு அப்படியே போவோம். சர்ச்சு சர்ச்சு முன்னாடி இருந்துச்சு நினைக்கிறேன், பட் பக்காக இருந்துச்சு ஐஎல்எப்பி ஒன்றில். ஸோ நம்ம இங்கே உட்காந்து அப்படியே சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம். ஓஹோ ஓ சிட்டு போட்டா ஒன்று மாதிரி கிடது. சரி ஒரு நாலு போட்டு பார்ப்போம். என்ன தரையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், மண்டை சொருவிக்கிச்சு போயிட்டு, மண்டை சொருவிக்கிச்சு. கண்ணு மூணு போட்டால் மூணு போட்டால் எப்படி உட்காரணும், தரையிலே உட்காந்து சாமியை தெரியாதுடா, ஏன்டா அப்படி பண்ணுறாடே. சரி திரும்பி இப்படியே உட்காந்துக்கலாமா, இங்கே தரையிலே உட்காரானே வச தரையில் உட்காந்து கும்பிடுவோம் சாமியை. ஓ ஓ ஓ ஓ ஓகே, நம்ம சாமி கும்பிடும் பார்த்தாச்சு, நம்ம கிளம்பலாம். ஸ்டாப் பண்ணின்னு சொல்கிறேன், ஸ்லாஷ் ஸ்லாஷ் கூட போட தெரியாதாரா. ஐயோ ஆ போகலாம் போகலாம் போகலாம், ஓடிப்போ 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 ஓடி பிடி 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 கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஓ மெக்கொண்டி மெக்கொண்டி கொக்கி கூட இருக்குது. இப்போ ரொம்ப ரொம்ப கிட்ட ஆகிட்டோம், பக்கத்து தெரு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிடி. ஸோ அதுக்கு தான் நம்ம போய் கொண்டே இருக்கோம், இந்த பில்டிங் தான். இந்த பில்டிங் தான், இது மட்டும் நல்லா பெருசாக கட்டிருக்கீங்களேப்பா. டெடிங் ஆ டெடிங் டெடிங் அழுத்து அழுத்து வண்டி அழுத்து. ஆ இறங்கியாச்சு இறங்கியாச்சு, இப்போ ஓடிப்போம் நம்ம, ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ, நிற்காம ஓடு நிற்காம ஓடு நிற்காம ஓடி போடா. அப்புறம் அப்படியே இங்கே ஸ்டெக் ஆகிட்டேன். பாருங்கள் மாளிகை மாளிகையை பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. என்னென்னமோ இருக்குது, இப்போ எம்டிசியும் போட்டு பார்ப்போம். மொபைல் டேட்டா கம்ப்யூட்டர் அப்படின்னா இப்போ போட்டு பார்ப்போம். எம்டிசி யூ கெனாட் யூஸ் திஸ் கமெண்ட் எஸ் யூ கெனாட். ஓ போலீஸாக இருக்கணுமோ, மெடிக்கார் லாவாக இருக்கணும் போல் இந்த கமாண்டு போடணும்னா. நம்ம மெக்கானிக் எம்மா பெரிய எம்மா பெரிய வண்டி கொடுத்தா நான் திருவி முடுக்கியே வந்து ரிப்பேர் பண்ணிப்பேன். ஏ இந்த கதவுக்குள்ளே போடுறாடே, பூந்தாச்சு பூந்தாச்சு பூந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழி மறந்துடும் போல இங்கே உள்ளே போனால், வழியை கீழே மறந்துடுவோம்னா அதெல்லாம் பார்த்துப்போம். அங்கே கம்ப்யூட்டர் ரூம் மாதிரி இருக்குது, இங்கே தண்ணியை ஜாயின் வச்சுருக்காங்க. ஏய் புளித்தோலை போட்டிருக்கானோடா, புளித்தோல் புளித்தோல் ஏய் புளித்தோல். அதுக்கப்புறம் போனால் இங்கே தானே கதவு இருக்குது, பார்த்துப்போம். இங்கே போனால் ஒரு ரூமு, ஆனால் யார் யார் உட்காந்துருப்பா கண்ட. அப்படியே போவோம், ஏய் பச்சை ரைடு பச்சை ரைடு பச்சை கிளி ரைடு. மூணு பேர் தான் சிட்டியில், அது வந்து கால நேரம் அதனால தான் மூணு பேர். இங்கே இந்த சிட்டிக்கு வரலாம், நிறைய பேர் இருப்பாங்க, 30 பேருக்கு மேலே கூட இருப்பாங்க சிட்டியில். அது ரொம்ப கால நேரம்ன்றதுனால தான் ரொம்ப கம்மியான பேர் இருக்காங்க. நம்ம இதில் போக முடியாது போல், இதில் வந்து பிடி ஆஃபீஸர்ஸ் அவங்களால் மட்டும்தான் போக முடியும் போல் இந்த இடத்துல. அதனால் நம்ம போவோம் வெளியவே, இந்த பெரிய கேட்டு வந்துக்கிட்டு நம்ம மாட்டிக்காமல் இருந்தோமே அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லணும். ஓ படி இறங்கு படி இறங்கு படி இறங்கு, நான் படி இறங்கும் படி இறங்கும். குதித்தோம் குதித்தோன்னு பார்த்தா புல் வச்சுருக்கானோ தூண் வச்சுருக்கானோ சோஃபா இருக்குது,
அதுக்கப்புறம் என்ன இருக்குது, என்ன பண்ண போகிறேன், தண்ணி இருக்குது, தண்ணி வேணால் குடிச்சுக்கலாம், இதில் திறந்து பார்ப்போம். இதுவும் பிடிஎஃப் இல்லை, ஏய் இதுவும் ரூம் மாதிரி போகுது, சூப்பரு. அங்கே பாருங்க, ஐயோ மாட்டி போக போல இருக்கே, அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்கீங்க பாருங்களேன். இந்த வழியாக பார்த்தா தெரியுமே அது என்ன படம், அது டிக் டிக் டிக்கில் தான் பார்த்தேன். இந்த சைடு வழியாக பார்த்தா அந்த சைடில் தெரியாது, இன்னும் இந்த சைடில் தெரியுமே. ஸோ அதுக்கப்புறம் போவோம், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, திரும்பி அமைக்கிட்டு போயாச்சு. இப்போ வந்து நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தா தெருக்கு தான் போகணும். தெருக்கு போயிட்டு அடுத்து நம்ம போய் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ வரைக்கும் இருங்க, வெயிட் பண்ணுங்கள். அடுத்த இடம் என்னன்னு எனக்கே தெரியலை. அதுக்கப்புறமா அடுத்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிற இடம் பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் தான். இஎம்எஸ் தான் வந்து கெத்தாக இருக்குது. ஸோ ஃபைவ் எம்மில் இருக்கிற மாதிரி அச்சு பிசுறாமல் அப்படியே பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து அப்படியே இருக்குது, பட் சாம்பிளாக அது வந்து பெருசு தான். அது சூப்பராக இருக்குது ஃபைவ் எம். நான் உள்ளே போய் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ உள்ளே போய் காமிச்சோன்னா அப்படியே பாருங்கள், நீங்கள் வந்து ஃபைவ் எம் சர்வீஸ்லாம் பார்த்துக்கலாம், தெரியும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, அப்படியே இருக்குது, சூப்பராக எல்லாமே அருமையாக இருக்குது. ஆனால் இந்த சிட்டிக்கு நீங்கள் தாராளமாக வரலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துடுறோம் உங்களுக்காக, டிஸ்கார்டோடைய அவங்க சர்வர் லிங்க்கு, நீங்கள் வரலாம். நம்ம போய் பார்ப்போம் ஒரு இடமா. நானே மொதல் வாட்டி தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் உள்ளே போந்தேன், அதே மாதிரியே கது. ஓகே சூப்பர், போவோம் நம்ம. வார்டு டி, வார்டு டி திறக்க முடியல, வார்டு பியும் திறக்க முடியல, இல்லை வார்டு பி அது அவங்க திறந்துப்பாங்க, அவங்களால அவங்க திறந்துப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அவங்களால திறக்க முடியும் இஎம்எஸ்ஸால். நம்ம போவோம், நம்ம வந்து வார்டு ஏ போகலாம். வார்டு ஏக்கு போந்தோன்னா இது ஒரு ரூம் இருக்குது என்னமோ, இந்த ரூமில் என்ன அவங்களுடைய லாக்கர் யூனிஃபார்ம் எடுத்து போட்டுப்பாங்க போல் இருக்குது. இது என்னமோ அவங்க உட்காந்து கதை பேசுகிறதுக்கு போல். அதுக்கப்புறம் அப்படியே போனோன்னா சர்ஜரின்னு நினைக்கிறேன், என்ன மேலே போட்டுருந்துச்சே. இங்கே வந்து சர்ஜரி நடக்கும் போல், பெட்டுலாம் இருக்குது. இங்கே வந்து எல்லோரையும் அட்மிட் பண்ணுவாங்க போல், அட்மிட் பண்ணி இங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க போல். இந்த பெட்டு பெட்டாக இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் அப்படியே போனால் வார்டு இதை சர்ஜரி போயிட்டேன் போல இருக்கு, வார்டு பின்னு நினைக்கிறேன். வார்டு பி வந்து என்னால் போக முடியாது, ஸ்பெசிஃபிக் ஃபேக்ஷன் இருக்கணும் அதுக்கு. அப்போது வந்து இஎம்எஸ்ஸால் மட்டும்தான் போக முடியும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், மெயின் ஹால், மெயின் ஹால்னால் இது தான். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் பேங்க்கு. பேங்க் வந்து ஐஎல்ஆர்பி உள்ளே இருந்த மாதிரி தான் இருந்து உள்ளே இருக்குது. ஆனால் நான் காமிக்கிறேன், வெளியிலேருந்தே பார்த்தா சூப்பராக இருக்குது. பாருங்கள் வெளியிலேருந்து பார்க்க நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரில, அதாவது அட்மின்ஸ் வந்து போட்டிருப்பாங்க போல். ஒரு புல்லட் வண்டி தெருவில் நிற்கிது. நம்ம போவோம், நம்ம கடைசியாக வீடியோ முடிச்சதுக்கு முன்னாடி ஒயின்வுட் ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வந்துடும். ஒயின்வுட் இருக்கும் ஐஎல்ஆர்பி ஒன்லேயே, ஆனால் நம்ம போய் பார்த்தே தான் தீரணும் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே இருக்குது, இந்த வழியும் தான் நினைக்கிறேன். ஸோ உள்ளே பூருவோம் பூருவோம் பூருவோம். என்ன டைல்ஸ் போட்டுருக்காங்க, வண்டி போகாமல் நடந்து தான் போடணுமா? இப்போ எல்லா இடத்துலையும் முட்டு சந்தலையே வண்டி ஓட்டிட்டு போகிறவங்க இடிஸ்டம் போயிட்டு இடிஸ்தா 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 அழகா அழகாக எடு அப்படியே வண்டியை ஊ ஊ ஊ டேனியை பாருங்கள் அப்படியே மேடு பள்ளத்தில். ஸோ பைக் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் சிட்டியில் பைக் லான்ச் பண்ணல, கூடி சுகமாக லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோம். என்ன வழி இல்லை, ஆனால் பாவிலா இது வேற எங்கேயோ போக வேண்டிய இடம் போல இருக்கே. இது வழியாக தான் நான் ஐயா இப்போ ஒன்றில் போன மாதிரி நான் அவங்க இருக்குது என்ன இருக்கும் இடம் இல்லை. ஸோ அதனால் நம்ம கீழே இறங்கி பார்க்கலாம். இது வழியாக போகலாமா, இல்லையா போக முடியாதா? ஐயோ பள்ளம் அங்கே இருக்குது போர்டு, நம்மளால் போக முடியாது. ஐயோ கீழே உண்டுமே யாரும் பார்த்துக்க மாட்டான் நம்புகிறோம். ஓகே ரைட் போவோம். அங்கே இருக்குது போர்டு, ஒயின்வுட் போர்டு, ஒயின்வுட் போர்டுக்கு போவோம். ஆனால் ஃப்ரெண்டில் இருந்து பம்பரை காணும். ஆமாம் வண்டியிலேருந்து பம்பரை காணும் ஃப்ரெண்ட்டில். ஸோ நம்ம அப்படியே பேக் எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். போகும்போதே பேக்கில் ரிவர்ஸ்லேயே போவோம் பாருங்க. ஸோ அப்படியே ஸ்மூத்தாக போகுது வண்டி. திருப்பினோனா இங்கே எதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். இந்த வழி தான் நினைக்கிறேன், இந்த ரோடு போகிற வழி தான். நான் பார்க்கலாம் எந்த வழின்ட்டு. இங்கே ஏதோ என்ன வீடு, இது கேங்ஸ்டரோடைய இடமா தான் இருக்கணும். இது எப்படியும்
கேங்கு கேங்கோடைய இடமா தான் இருக்கணும். ஸோ நம்ம போவோம், இங்கே தான் அந்த ரோடு முடிவில் இருக்குமோ? இல்லையே, ரோடு வேறையும் போயிட்டே இருக்கு. மொயின்ரோடு இந்த சைடில் இருக்கு. இல்லை இல்லை, ரோடு வேற எங்கேயும் போகுது. நம்ம ஆஃப் ரோடு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஆஃப் ரோடு எடுக்கணும் என்ன எடுக்கணும்ன்ட்டு. ஆஃப் ரோடு எடுத்து பார்ப்போம். என்ன அது இம்மா அப்படி மேடு மெதுவாக ஏற்றி ஏற்றி ஒயினூட்டில் போய் கெத்தாக முடிக்கணும்னு பார்க்குறேன் ஐப்பில் ராஜான்ட்டு. ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏ டிஸ்கால், ஏ டிஸ்கால் எம்மா பள்ளத்தை உருவாக்கி வச்சுருக்கானப்பா. ஏ ஒயினூட்லேயே போய் சொருவிக்கிட்டேன், ஒயினூட்லேயே போய் நேராக சொருவினேன். நான் இங்கே வருன்னு எதிர்பார்க்கல. டொமில் தான் இதான் ஒயின்வுட் போர்டு. ஒயின்வுட் போர்டில் வந்து நம்ம இறங்கி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். பார்த்துவோங்க, இதான் ஒயின்வுட் இது. ஸோ இதை விட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய் பாய், சி யூ, டாட்டா. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்கிக்கோங்க, ஷேர் பண்ணியோ லைக் பண்ணியோ. பாய் காய்ஸ்.